மறைந்த பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராமின் உடல் சென்னை பெசன் நகரின் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாடகி வாணி ஜெயராம் இரத்த காயத்துடன் சடலமாக கிடந்தார். அவர் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து வாணி ஜெயராமின் உடல் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்ட பின்னர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. வாணி ஜெயராமின் இல்லத்திற்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் வாணி ஜெயராமின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பல்வேறு மொழிகளில் 10,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி சரித்திர சாதனை படைத்தவர் வாணி ஜெயராம் என்று முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். அண்மையில்தான் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருப்பதாக செய்தி வந்தது. ஆனால் அந்த பத்மபூஷன் பட்டத்தை வாங்குவதற்கு முன்னாலே எதிர்பாராத நிலையில அவர் மறைந்திருக்கிறார். அவருடைய மறைவு செய்தி கேட்டு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக திரையுலகத்திற்கு நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, பாடகி ஸ்வேதா உள்ளிட்டோரும் வாணி ஜெயராமின் உடலுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தினர். இவர் அனைவருமே தமிழகத்தினுடைய சொத்து. 19 மொழியில் பாடியிருக்காங்க, 10,000 பாட்டுக்கு மேலே பாடியிருக்காங்க. ஒரு காலத்தில் இவங்க ஹிந்தி பாட்டை இங்கேருந்து பாட ஆரம்பித்த பொழுது குறிப்பாக அந்த ஹிந்தி உலகமே ஷேக் ஆயிடுச்சு. இங்கிருந்து ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பாடல்களை பாட ஆரம்பிக்கின்றார்கள் என்று புகழ்பெற்ற பாடகர்கள் அனைவருமே நடுங்கிய காலம் இருக்குது. நிறைய பத்திரிகைகள் அதை பற்றிலாம் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடகி அவங்க. எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தமிழ்நாட்டிற்கு, தமிழர்களுக்கு, நம்முடைய மக்களுக்கு பெருமையை தேடி கொடுத்தவர். அதனால் அது ஒரு சந்தேகமே இல்லை. அவருடைய இறுதிச் சடங்கு என்பது அரசு மரியாதை செலுத்தி நடைபெற வேண்டும் என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இவங்களை பத்தி யோசிச்சு தான் பாடுறோமே. சுஷீலா அம்மா, ஜானகி அம்மா, வாணி அம்மா, ஈஸ்வரி அம்மா, இவங்களெல்லாம் பற்றி யோசிச்சு தான் டெய்லி நாங்கள் பூஜை பண்ணுற ஒரு கேட்டகரி ஆஃப் சிங்கர்ஸ் இவங்கெல்லாம். இவங்க போகும்போது என்னமோ வாழ்க்கையே ஒரு வேற ஒரு கட்டத்துக்கு மாறுற மாதிரி இருக்கு. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் இருந்து மயானத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக வாணி ஜெயராமின் உடல் பிற்பகல் 1 மணிக்கு கீழே கொண்டு வரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வாணி ஜெயராமின் உடலுக்கு காவல்துறையினர் மரியாதை செலுத்தினர். வாணி ஜெயராமின் உடல் வாகனத்தில் ஏற்றப்பட்டு நுங்கம்பாக்கம் இல்லத்திலிருந்து பெசன் நகர் மின்மயானத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. பிற்பகல் 2 மணி அளவில் நுங்கம்பாக்கம் மின்மயானத்தை வந்தடைந்த உடலுக்கு 10 ஆயுதப்படை வீரர்கள், 3 சுற்றுகள் வீதம், 30 துப்பாக்கி குண்டுகள் முழங்க வாணி ஜெயராமின் உடலுக்கு மரியாதை செலுத்தினர். பெசன் நகர் மின்மயானத்தில் வாணி ஜெயராமின் உடலுக்கு அவரது குடும்ப முறைப்படி இறுதி சடங்குகள் நடைபெற்ற நிலையில் அவரது உடலுக்கு குடும்பத்தினர், உறவினர்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பிற்பகல் 2:30 அளவில் வாணி ஜெயராமின் உடல் தகனம் செய்யப்பட்டது.
வாணி ஜெயராம் கலையுலகிற்காற்றிய சேவைக்கு ஈடு இணையே இல்லை என நடிகை சுகன்யா தெரிவித்துள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் வாணி ஜெயராமின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி தன்மையா யாரா இருந்தாலும் அந்த சீரான ஒரு பிஹேவியர் அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் இருந்தது. எப்படி நான் அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். இவங்க நம்ம கலை உலகத்துக்கு செஞ்சதுக்கு ஈடு கிடையவே கிடையாது. We all should thank her for giving us lot of happiness. அவங்களுடைய இசை வழியை எத்தனையோ பேர் பின்பற்றி இருக்காங்க. அவங்களுடைய வழிமுறைகளை அவங்களோட நன்னடத்தைய இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். We all will miss you a lot. வாணி ஜெயராம் கசல் இசையை அறிமுகப்படுத்தியவர் எனவும் அவரது மறைவு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தெரிவித்தார். எப்படி பேசுறதுன்னு தெரியல. உண்மையான மனசு ரொம்ப ரொம்ப மனசு வந்து ரொம்ப ஆழ்ந்த ஒரு வருத்தமாக இருக்கு. வாணி ஜெயராம் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவங்க ஒரு 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 என்ன சொல்றதுனா ஒரு ஒரு கசல்ன்ற ஒரு ஒரு வாய்ஸே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க மூலிமா வந்து எல்லாரும் வந்து ஒரு ஒரு பரிசயம் அவங்களுக்கு. அவங்க ஒரு கசல் சிங்கர்ன்ற மாதிரி நம்ம போக் எல்லாம் கேட்டிருக்கோம், மெலடி கேட்டிருக்கோம். பட் கசல்ன்றதை வந்து வாணி ஜெயராம வந்து அவங்க மூலிமா கொண்டு வந்தாங்க. சமீபத்தில் மிகப்பெரிய அவார்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அது நினைக்குமா சந்தோஷமாக இருக்கா இருந்தாலும் இல்லைன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புர்கா அணிந்து வங்கியில் கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையன் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே வங்கியில் பொம்மை துப்பாக்கியுடன் மிரட்டிய இளைஞரை துணிச்சலுடன் துண்டை போட்டு மடக்கி பிடித்த முதியவருக்கு பாராட்டுகள் குவிகின்றன. பொம்மை துப்பாக்கி, போலி டைம் பாம், முகமூடியுடன் பர்தா அணிந்தவாறு அலங்கியம் பகுதியில் செயல்படும் கனரா வங்கியில் நுழைந்தார் இளைஞர் ஒருவர். நுழைவு வாயிலின் கதவை மூடியவாறு உள்ளே சென்ற அந்த நபர் பணத்தை கொள்ளையடிக்க வந்திருப்பதாக துணிவு திரைப்பட பாணியில் அங்கிருந்தவர்களிடம் கூறியுள்ளார். கையில் துப்பாக்கி முனையில் மிரட்டிய இளைஞரின் செயலை கண்டு அங்கும் இங்கும் நகராமல் ஒரே இடத்தில் வாடிக்கையாளர்கள், வங்கி ஊழியர்கள் உறைந்து போய் நின்றனர். ஒரு கட்டத்தில் வாடிக்கையாளர் அமர்ந்திருந்த இடத்திற்கு அந்த நபர் சென்றுள்ளார். அப்போது கீழே விழுந்த தனது கத்தியை எடுக்க குனிந்துள்ளார். உடனே அங்கு அமர்ந்திருந்த முதியவர் ஒருவர் தான் வைத்திருந்த துண்டை வைத்து தீரத்துடன் அந்த நபரை மடக்கி பிடித்தார். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் கொள்ளையில் ஈடுபட முயன்றவரை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தியதில் பாலிடெக்னிக் மாணவர் சுரேஷ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இளைஞரை துண்டை போட்டு பிடித்த 58 வயதான விவசாயி கருணாகரனுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். கரூர் பஞ்சமாதேவி காளிப்பாளையத்தில் நடைபெற்ற குடமுழுக்கு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நந்தீஸ்வரர் ஞானபீடம் நவநாத சித்தர் ஜீவசமாதி பீடத்தில் அஷ்டவந்தன மகா குடமுழுக்கு நடைபெற்றது. நான்கு கால பூஜைக்கு பின் புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் கலசத்தில் ஊற்றப்பட்டது. தைப்பூசத்தையொட்டி சிவகாசி சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் தேரோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார். நான்கிரத வீதிகளில் வலம் வந்த தேரை பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்துள்ளனர். உதகை அருகே மசனகுடி பகுதியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மூங்கில் மரங்களில் அரிசி பூத்து குலுங்குகிறது. மசனகுடி, மாவன்லா, வாழைத்தோட்டம் பகுதிகளில் உள்ள மூங்கில் மரங்களில் ஒரே நேரத்தில் அரிசி பூத்து உள்ளது. யானைகளின் முக்கிய உணவான மூங்கில் மரங்கள் அரிசி பூத்து அழியும் தருவாயில் உள்ளதால் மக்கள் கவலையடைந்துள்ளனர்.
மூங்கில் போச்சாலே யானைங்களே ஊருக்குள்ளதான் வரும். இன்னும் அதுங்கள தடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டாக்குறாங்கன்னு தெரில. அதனால் அது கொஞ்சம் எங்களுக்கு சேஃப் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மூங்கில் இருந்தால் பிரச்சனை இல்லை, மூங்கில் சுத்தமாக போச்சு. இப்போ எல்லா இடத்துலையும் நம்ம ஊருக்குள்ளே வந்து மூங்கிலே இப்போ பார்க்க முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே காலைவிடும் விழா உற்சாகமாக நடைபெற்றது. தைப்பூசத்தை ஒட்டி கண்ணமங்கலத்தில் நடைபெற்ற விழாவில் திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் காளைகள் அழைத்து வரப்பட்டன. பந்தய தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்த காளையின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. துள்ளி குதித்தோடிய காளைகளை சாலையின் இருபுறமும் நின்று மக்கள் ஞாயிற்றுக்கிழமை என்றபோதும் தைப்பூசம் என்பதால் புதுக்கோட்டை மீன் மார்க்கெட் இறைச்சி கடைகள் வாடிக்கையாளர்கள் இன்று வெறிச்சோடி காணப்பட்டன. குறைந்த ஆட்களை வந்து மீன் மற்றும் இறைச்சிகளை வாங்கி சென்றனர். எனினும் விலையில் எந்த மாற்றமும் இன்றி மீன் வகைகள் கிலோ 200 முதல் 1000 ரூபாய் வரையும், ஆட்டு இறைச்சி கிலோ 800 ரூபாய் முதல் கோழி இறைச்சி 170 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. மடத்துக்குளம் அருகே தைப்பூசத்தினை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் குருவன்வலசு கிராமத்தில் உள்ள ஆற்றங்கரை சித்தி விநாயகர் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஆண்டுதோறும் தீர்த்தக்குடங்கள் எடுக்கும் நிகழ்வு நடைபெறும். அதன்படி அமராவதி ஆற்றிலிருந்து தீர்த்தக்குடங்களில் நீர் எடுத்து வந்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் தீர்த்தக்குடங்களை ஊர்வலமாக கொண்டு சென்றனர். சேலத்தில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை உணர்த்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 2000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மாநகர காவல்துறையின் சார்பில் நடைபெற்ற பேரணியை துணை ஆணையர் லாவண்யா துவக்கி வைத்தார். ஐந்து ரோடு பகுதியில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணி அஸ்தம்பட்டி வழியாக 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் திருத்தணி முருகன் கோவிலில் தரிசனம் செய்தார். 100 பேருடன் மலை கோவிலுக்கு வந்திருந்த அவர்கள் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பூமாலை பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மலை கோவிலில் 1000 பேருக்கு மாவட்ட பாஜக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை கொடுத்து அன்றைக்கு அறிவித்திருக்கிறவர்கள். அது நம்முடைய வெற்றிவேல் யாத்திரையினுடைய ஒரு வெற்றியாக நாம் கருதுகின்றோம். தமிழ்நாட்டில் 11 மாவட்ட ஆட்சியர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய ஆட்சியர்கள் பொறுப்பேற்று வருகின்றனர். கோவை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக கிராந்திகுமார் பொறுப்பேற்றுக் கொண்டார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு அவர் பணியினை தொடங்கினார். தேனி மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக பொறுப்பேற்ற ஷஜீவனா அரசின் திட்டப்பணிகள் களத்திலிருந்து முடுக்கிவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்ட ஆட்சியராக பழனி பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது செல்போனில் எந்த நேரத்திலும் பொதுமக்கள் தொடர்பு கொண்டு குறைகளை தெரிவித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மக்களுக்கு உறுதியளித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் 4வது ஆட்சியராக வளர்மதி பொறுப்பேற்றார். அவருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் புத்தகம் கொடுத்து வரவேற்பை அளித்தனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.